நெக்ஸ்ட் இதில் என்ன பார்க்கலாம், டெப்போசிஷனல். என்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு? எரோஷனல், நவ் அதுலேயே டெப்போசிஷனல். டெப்போசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் வாட்டர். இது என்னென்ன அப்படின்னு கேட்டோன்னு சொன்னால், ஸ்டாலக்டைட், தென் ஸ்டாலக்மைட் அண்ட் காலம். வாட் வி கேன் சே, ஸ்டாலக்டைட், நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாலக்மைட், அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் காலம். These are the three types of depositional underground water. Okay. What is this stalactite? Abina enna, the water evaporates and the remaining it form the stalactites. So in the deposits the evaporates water abbe mele poite adu pillar mari uruvagiradhu stalagmite. And the pillar is sometimes enna inge irukku paarenga columns, they will make a column. So these are all about this underground water. Next one, next we'll see about the glaciers. Already I told you what is glacier, very important this one, it is a paragraph answer. What is glacier, explain its type. So glacier is a large mass of ice that moves slowly over the land. That I told you, the slow moving river, the ice which melts and slowly it moves through the land, that is called as, they are called as glaciers. Understand? Or else these glaciers are otherwise called as rivers of ice. Say all of you, rivers of ice. Rivers of ice. This glaciers is called as rivers of ice. It is because of the altitude. Altitude na height. Height poga poga sometimes large in a glaciers alam uruvagum. Then latitude also. Understand? Latitudinally we can say, longitudinally. So all the what we can say, the earth forms avachidhan the glaciers uruvagardhu. Okay. Now we'll see the what are the types of this அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், த ஸ்னோ, த கிராஜுவல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்னோ இன் டு கிரானுலர் ஐஸ் இஸ் கால்ட் ஃபர்ன் அண்ட் நர்வ். த எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேஷியர், ஃபர்ஸ்ட் ஒன் எரோஷனல். இங்கே நம்ம படித்தோம்ல அதே மாதிரி தான், எரோஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிளேஷியர். What are the landforms? The glacier, powerful erosive agents. Ena glacier na abbe thanni odite irukku, ena ice ella melt aite irukum la. What we can say, during the winter season the ice will melt, the snow melt slowly. But during the summer season ni ice enna agum, romba ice melt agum. அப்போ எப்படி இருக்கும், வாட்டர் அப்படியே ஃபோர்ஸாக வரும். ஸோ எவ்ரி டைம் த கிளேஷியர்ஸ் வில் ஹாவ் வாட்டர் ஆல்வேஸ் கேன் ஏபிள் டு ஃபாலோ. ஸோ அப்போ கண்டிப்பாக என்ன, தேர் வில் பி சேஞ்ச் இன் த லேண்ட் ஃபார்ம்ஸ், எரோட் ஆகிட்டே இருக்கும். எரோடுன்னா என்ன, அரிப்பு, அந்த பூமியெல்லாம் அரிச்சிட்டே போகிறது. ஸோ தே ஆர் ஒன் பை ஒன் வில் சி. ஃபர்ஸ்ட் ஒன் சர்க்யூ, CIRQUE, சர்க்யூ. சர்க்யூ ஆர் த glacier, that is the type of glacier, eroded steep walls, ரெண்டு பக்கமும் steep walls, bowl shaped armchair like depression. ஆர்ம்சேர்னா பார்த்துருக்கோம்ல, கை வச்சு உட்காருவோம், அந்த மாதிரி பவுல் ஷேப்டாக இருக்குமா, தட் இஸ் கால்ட் அஸ் சர்க்யூ. நெக்ஸ்ட் ஒன் அரேட்டே, அரேட். The arates are the narrow ridges formed when two circular walls, the walls ரெண்டு பக்கமாக இருக்குல்ல, அதான் ஆர்ம் சேர் மாதிரி சொல்கிறோம்ல, அந்த ஆர்ம் மாதிரி இருக்கிறது தான் அந்த டூ வால்ஸ் ஆஃப் சர்க்யூ. அது டுகெதர் பேக் டு பேக் இருக்கிறது தான் தே ஆர் கால்ட் அஸ் அரேட்டஸ். அதான், ஓகே. இப்போ கத்தி எடுத்துக்கலாம், இப்போ இட்ஸ் லைக் அ நைஃப், நைஃப் கத்தி.
கத்தி எடுத்துக்கிட்டா என்ன ஏன்னா எப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கரெக்டாக கட் பண்ணுற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் போத் த சைட்ஸ் ஸோ இட் ஹாவ் ரிட்ஜஸ் ஆன் போத் த சைட்ஸ் நைஃப் பார்த்தீங்கன்னா மேலேயும் இருக்கும் சம்டைம்ஸு மேலே கொஞ்சம் பிளண்ட்டாக இருக்கும் கீழே ஷார்ப்பாக இருக்கும் அப்போ தான் வி கேன் கட் இட் ஓகே ஸோ லைக் தேட் அரேட்டர்ஸ் தென் தேர்ட் ஒன் இஸ் வாட் வி கேன் சே பிரமெடிக்கல் பயர்மேரிடல் பீக் பீக் யூ ஆல் நோ இல்லை மவுண்டன் எட்ஜ் த டாப் ஆஃப் த மவுண்டன் அதான் பீக் சொல்கிறோம் அது மாதிரி பிரமடியல் பீக்ஸ் ஃபார்ம்டு த த்ரீ ஆர் மோர் சர்க்கியூ மீட் டுகெதர் இந்த த்ரீ சர்க்கியூ ஃபோர் சர்க்கியூ அப்படியே மீட் டுகெதர் எல்லாம் ஒன்னா ஜாயின் ஆகும் போது த பிரமடியல் பீக் வில் ஹேப்பன்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் யூ ஷேப்டு வேலி யூ U-shaped valley. This U-shaped valley will, the glacier will go down. Understand, the glacier will go down. It will form the U-shaped valley. Next one is hanging valley. Hanging valley. This hanging valley eroded by a tributary. Tributary na ipa for an example, a glacier is going like that na adilandhi ipdi porradha, that is called as tributary. Understand? So this tributary is called the main valley ilandhi pirinji pogradhu. Thunai. Understand? Additionala porradhu, that is called as hanging valley. Then next one is, the last one is what we can call jawed. F is silent. Jawed. These jawed are glacial valley that are partly submerged in the sea. And the glacier abbey odi poyittu edhila poyittu sea la poyittu join aagiradhu submerged into sea. They are called as jawed. Okay. Now, next one. இது erosional landform of glacier பார்த்தோம். Next what we are going to see is erosional என்னென்ன அப்படின் பார்க்கலாம். Depositional landforms. First one is moraine. M-O-R-A-I-N-E. Moraine. Moraine is a depositional by glaciers. The materials which glaciers deposition is called as moraine. The moraine liye, there are three types of moraine. One is ground moraine, terminal moraine and lateral moraine. Three types of that. Then next one is called as drumlin. You have to see the book children, then only you can know. Drumlin. It is like basket or egg. Egg paathirukkeengla? Ipa egg is like that. Egg, if we cut into half, abina in the bowl irukla, this shape is called as drumlin. Drum maadhiri irukum. Okay, it is called as drumlin. Then next one, esker. Esker is a narrow ridges composite of gravel and sand. Gravel na kallu chinna chinna anda karpu kallu la irukum la nama kallu la velaiyaduvom pathingla andha mari irukiradha gravel. Gravel and sand idella apdi glacier adichittu porradha it is called as esker. Okay, then next one is called as outwash plain. Outwash plain is a sediment which deposited by the glacier from the melting ice terminus into glaciers. Understand? இது என்னெல்லாம் the glaciers will brought the silt, then plants, then sand, gravel, all together formed the outwash plain. These are all about this glaciers. Next one we'll see about the wind. Wind you all know. Wind is like air. Understand? When air blows horizontally or near the earth's surface, it is called as wind. The erosional and depositional transportation, mainly the wind which blow fastly in the arid region. Arid region are deserts.
அண்டர்ஸ்டாண்ட் த சாண்ட் ரீஜன், ஆரிட் ரீஜன். அப்படி உருவாகிறது தான் இந்த தெர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் தேர் இன் பேஜ் நம்பர் 173-175 யூ கேன் சீ தட் மஷ்ரூம் ராக். மஷ்ரூம் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் மஷ்ரூம் ராக். தி ராக்ஸ் ஆர் பெரிய ராக் இருக்கும், அந்த ராக்கோட பாட்டமை வந்து இந்த விண்டு அடிச்சு 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 அப்படியே எரோடட், இட் வில் எரோட் த ராக். ஸோ அப்போ மேலே இருக்க அந்த சாண்டு தானே அதுக்கு இருக்கு. நம்ம பார்த்துருக்கோம்ல இன் டெசர்ட் அண்ட் ஆல் பெரிய ஹார்ட் ராக்ஸ் இருக்குமா? நாட் அட் ஆல், ஒன்லி சாஃப்ட் ராக்ஸ் வில் பி தேர். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தோஸ் சாஃப்ட் ராக்ஸ் த பாட்டம் வில் பி எரோடட் அண்ட் தே வில் ஃபார்ம் த மஷ்ரூம் ராக். Can you able to see the mushroom rocks? Understand? Next one, Inselberg. What is Inselberg? I'll write and show that. Shall I rub this, children? Shall I rub this? Okay. So we saw the underground water, river, glacier. Now we are going to see about the wind. Wind means the air which blows over the surface of the earth, which is called as wind. Understand? Now, the erosional forms of wind. The erosional forms of wind. These erosional forms of wind, they have formed mushroom rocks. And inselbergs. Inselberg. And third one is yardang. Yardangs. They are made up of wind. Mushroom rock, I told you. அப்படியே அந்த சாஃப்ட் மண் என்னாகும், அப்படியே பாறை மாதிரி இருக்கும்ல, அந்த விண்ட் அப்படியே ப்ளோ ஆகி அந்த பாட்டம் ஆஃப் த இது சாண்ட் வந்து என்னாகும், இட் வில் என்ன பிரேக், அண்டர்ஸ்டாண்ட், இட் வில் எரோடட். ஸோ த மஷ்ரூம் ராக் வில் லைக் திஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன், இன்செல்பர்க். வாட் இஸ் த டேர்ம், த ஜெர்மன் டேர்ம் Inselberg means island mountains. What is meant by that? Island. Island mountain. Island mountain நம்ம பார்த்துருக்கோம் in arid desert, in Thar desert, in Rajasthan. Understand? Full of cinema ல நம்ம பார்த்துருக்கோம், ஃபுல்லாக என்ன இருக்கும், சாண்டு தான் இருக்கும், லைக் மவுண்டன், அப்படியே இப்படி குமிஞ்சி குமிஞ்சி மவுண்டன்லாம் இருக்கும். ஓகே, தே ஆர் இன்செல்பர்க், தே ஆர் கால்ட் அஸ் இன்செல்பர்க். தே ஆர் ஐசோலேட்டட் ரெஷுவல்ஸ் ஆஃப் ஹில்ஸ். வி கேன் சீ வேர் வி கேன் சீனா இன் ஆஸ்திரேலியா. தென் த தேர்ட் ஒன் இஸ் யாடங், தே ஆர் த சாஃப்ட் லேயர்ஸ் அரேஞ்ச்ட் வேர்டிக்கலி. அங்கங்கே மண் குமிஞ்சி குமிஞ்சி இங்கே இருக்கோங்க, இங்கே இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 175 யூ கேன் சீ. லீவிங் இர்ரெகுலர், அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் அந்த யார்டங்ஸ் மண் அப்படியே குமிஞ்சி குமிஞ்சி இருக்கோம்ல, தே ஆர் கால்ட் அஸ் யார்டங்ஸ். நவ் நெக்ஸ்ட் ஒன், டெபோசிஷனல் லேண்ட்ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்ட். ஃபஸ்ட்டு எரோஷனல் நம்ம பார்த்தோம், நெக்ஸ்ட் ஒன் டெபோசிஷனல் லேண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்ட் வில் சி. This is very important, children. This is a paragraph answer. Listen carefully. So, these are formed sand dunes. And the second one, bachans. And the third one, loess. So these are the depositional landforms of wind. What are they? Sand dunes, bachans and loess. In the desert we can see the sand storm. Sand vandha appadi storm be puyal kaat adikira mari adichi inda sand alla mannu parakku nama beach liye sundalla vaangi saaptana sometimes kaat romba adikumbodhu andha mannu enna agum nama saapradala andha mannu nara nara naayidum la. So avlo soft
விண்டு அடிச்சதுன்னா அந்த மாதிரி தான் டெசர்ட்லேயும் இருக்கும் சாண்டு. ஓகே, அந்த மாதிரி அந்த மண்ணை அடிக்கும் போது அந்த சாண்டெல்லாம் அப்படியே கும்ப கும்பலாக போய் ஒரு இடத்துல போய் சேர்ந்துடும். தே ஆர் லைக் மவுண்ட்ஸ் ஆர் ஹில்ஸ், தே ஆர் கால்ட் அஸ் சாண்டியூன்ஸ். ஓகே, பார்ச்சன்ஸ் அப்படின்னா தே ஆர் லைக் க்ரெசன்ட் ஷேப். க்ரெசன்ட்னா என்ன, மூன் மாதிரி இருக்கும். தே ஆர் மூன் ஷேப்டு, க்ரெசன்ட் ஷேப்னா மூன். ஓகே, மூன் ஷேப்பில் இருக்கிற சாண்டியூன்ஸ் தே ஆர் கால்ட் அஸ் பார்ச்சன்ஸ். எப்படி இருக்கும் ஸ்லோப், எப்படி இருக்கும் ஜென்டில் ஸ்லோப் வில் ஹேவ். Then next one, transverse dunes. அது என்னென்ன, symmetrical, symmetrical the sides, it in shape, symmetrical shape. Then next one, longitudinal dunes. These longitudinal dunes are long narrow ridges of sand which extends the direction. These dunes are called shapes and Sahara Desert we can see these dunes. Next one, loess. Loess refers to the deposits of fine silt and porous. Porous na enna thanni and the sand la oothunana seekarama enna aidum iluthukum. Understand, that is called as porous. Appadi soft soil they are called as porous. Where we can see this na, in northern western China we can see. Then pampas of Argentina, Ukraine and Mississippi Valley of United States, there we can see this loess. Then next one, we are going to see about the waves. Where we can see the waves? Yes, very good. In the beach we can see the waves. The study up and down of water, and we can say it as a wave. Alaigal solrala ala epdi apdi straight ala adikuma. The ups and downs of water, they are called as waves. Where can we see the waves? In the beach we can see the waves. They forms the sea cliffs, sea cave, sea arch, sea stack, wave cut platform. These are the types of waves. எப்படி உருவாகுது? They are sea cliffs, second one sea cave, and third one sea arch, and fourth one sea stack, and fifth one wave cut platform. So these are the forms of waves. And where in the land forms we can see, where we can see the waves? The beach ella uruvagadilla enga nama paathirukkom. Yes, very good. Marina beach we can see. Eppadi irukum sand appadi irukum la, and the up and downs of water, they are called as waves. During new moon and no moon, அந்த அமாவாசை பௌர்ணமி அப்போல்லாம் எப்படி இருக்குமா, வாட்டரோட அந்த வேவ்ஸ் எல்லாம் ஹையாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்க இல்லை. அண்ட் டியூரிங் த மான்சூன் டைம் ஆல்சோ த வேவ்ஸ் வில் என்ன அக்கர் இன் அ கிராண்ட் மேனர். தென் வேறு என்ன பார்க்கலான்னா, பார் பீச் வி கேன் சி. தென் பார் பீச் அண்ட் அ பார், இட் இஸ் அ மட்டு மாதிரி. இந்த மணல் மண் வந்து களிமண் மாதிரி ஆகிடும். இந்த பீச்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரமாக களிமண் மாதிரி இருக்கும்ல, தே ஆர் கால்ட் அஸ் மட்டு. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்பிளிட். ஸ்பிளிட்டுன்னா நம்மளுக்கு தெரியும், ஸ்பிளிட்டுன்னா என்ன, நாட் ஸ்பிளிட் ஸ்பிட், SPIT ஸ்பிட். ஸ்பிட் இஸ் அ ரிச் embankment of the sediment attached to the land. Adha land ku beach ku nadula iruka area, that is called as spit. So this geography lesson is over children. Second lesson, that is what we can say, end exogenetic process. So this is an important lesson. It will come for you then in the next exam. I'll give you the exercises, the answers in the next class. Okay, thank you children, bye.